ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மல்லி செடியில் நிறைய தளிர் வந்திருக்கு, மொட்டு கூட வச்சுருக்கு. மொட்டெல்லாம் பெருசாகணும், பெரிய பூக்கள் பூக்கணுன்னா நம்ம வந்து தயிர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது மல்லி செடிக்குன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மல்லி செடி பாருங்கள், ஏற்கனவே நான் கொஞ்சம் பெரிய செடி காமிச்சிருப்பேன், நான் வீடியோ கூட பண்ணியிருக்கேன். நிறைய எருவெலாம் போட்டு நிறைய பூ பூத்துது. இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக இலை இல்லாமல் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இவ்வளவும் தளிர் போட்டுச்சு பாருங்கள், எவ்வளோ தளிர் வந்திருக்குன்ட்டு. ஏற்கனவே டப்பில் கூட நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள், டப்பில் கூட மல்லி செடி வச்சுருக்கோம். இது வரைக்கும் இருக்குது இந்த செடி. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டு ஷேப்பில் வளர்க்கணுன்னா இந்த லென்த்தாக வர்றதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அளவாக நம்ம டப்புக்கேற்ற மாதிரி நம்ம அளவாக கட் பண்ணிவிட்டால் ஷேப்பாக வளரும் அந்த மல்லி செடி. நான் வந்து அந்த மல்லி செடி வேறு மாதிரி வளர்க்குறேன், புஷியாக. இந்த மல்லி செடி வந்து கொஞ்சம் லென்த்தியாக வளர்க்குறேன் பெருசாக. இந்த மாதிரி லென்த்தியாக வளர்க்கணும், பெருசாக வளர்க்கணும் மல்லி செடினா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுக்கணும். அதுபோல் வைக்கும்போது மல்லி செடி ஆடாமல் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி வைக்கிறது. நம்ம கட்டி விடணும், இதுக்கும் இந்த மல்லி செடிக்கும் இந்த ஸ்டிக்கு கட்டி விடணும். அந்த மாதிரி கட்டி விடும்போது மல்லி செடி ரொம்ப ஆடாமல் இருக்கும், நல்லா வளரும். காற்று காசஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்காக நம்ம ஸ்டிக்கு கொடுத்து நம்ம கட்டி வைக்கணும்னு சொல்கிறது கயரில். அப்போ தான் மல்லி செடிக்கு நல்லது. அதாவது ரொம்ப லென்த்தியாக பெருசாக வளர்க்கும் போது மட்டும் அந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுத்துக்கணும். அங்கங்கேயே வளர்ந்து கட் பண்ணி வளர்க்குறேன்னா அதுக்கு தேவையில்லை. இப்போது நம்ம இது ஏற்கனவே பாருங்கள், மல்லி செடியில் எந்த அளவுக்கு இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. நான் எடுக்கணும்ன்ட்டு அப்படியே போயிடுச்சு. இப்போ நிறைய ஆகிடுச்சு, இது தனியாக தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எருவெல்லாம் போட முடியாது, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வேறு தொட்டியில் தான் வைக்கணும். பக்கத்துலலாம் வேறு செடியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் மல்லி செடிக்கெலாம், அப்போ தான் நல்லது. ஏற்கனவே நம்ம எருவெல்லாம் போட்டு இதுக்கு நம்ம சாம்பல் எல்லாம் போட்டிருக்கோம். அதாவது லீஃப் ட்ரை லீஃபெல்லாம் கொளுத்திட்டு கொஞ்சம் காஞ்ச குச்சிலாம் கூட இருக்கும், அதெல்லாம் கூட நான் இந்த இலையில் போட்டு கொளுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பல்லாம் போட்டேன். ஏன்னா சாம்பல் போட்டால் தான் சாம்பலால் நோயெலாம் வராது, நல்லது. செடி மேலே கூட நம்ம தெளித்து விடலாம் சாம்பல் பூச்செல்லாம் இருந்ததுன்னா. இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட அப்பப்போ சாம்பல் தெளித்து விடுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இது எல்லா தளிர்லேயும் மொட்டு இருக்குது. எல்லா தளிர்லேயும் மொட்டு வந்ததுக்கப்புறமா, தளிர் வந்து மொட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்பப்போ எரு கொடுக்கணும். அப்போ தான் செடிக்கு ரொம்ப நல்லது. மல்லி செடிக்கு பூக்கள்லாம் மொட்டெல்லாம் கூட பெருசாகும். இப்போ நம்ம கூடவே நீங்கள் இதில் வந்து வாழைப்பழம் தோலெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். எப்படின்னா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த மாதிரி வாழைப்பழம் தோல் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ சம்மர் சீசனில் நம்ம அந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் இல்லாமல் லிக்விடாக கொடுத்தோம்னா மல்லி செடிக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து மல்லி செடிக்கு மோர் தான் ஊற்ற போகிறேன். கண்டிப்பாக தயிர் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு மோர் ஆக்கி தான் நீங்கள் செடிக்கு கொடுக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. ஆனால் நல்லா புளிக்க வச்சுட்டு தான் கொடுக்கணும், புதுசெல்லாம் கொடுக்கூடாது. நல்லா மோர் வந்து நல்லா இருப்பில் பாட்டிலில் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கணும். கொஞ்சம் சாயிலெலாம் லூஸ் பண்ணி விடணும். இப்போ வாழைப்பழம் தோல் கூட லிக்விடாக கொடுக்க சொல்லியிருக்கேன். சப்போஸ் அந்த மாதிரி கொடுக்கலன்னா வாழைப்பழம் தோலே மண்ணுக்குள்ளே பள்ளம் தோண்டி உள்பக்கம் வச்சுட்டு இந்த மோர் கூட ஊற்றி விடலாம். நான் இப்போ எதுவும் போடல, ஏற்கனவே சாம்பல் வாழைப்பழம் தோல் எல்லாமே வச்சுட்டேன் நான் சைடில் தான். இந்த சைடெலாம் நான் வச்சுருப்பேன் நான், எப்போவுமே வாழைப்பழம் தோல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் செடிக்குள்ளே போட்டுருவேன். இந்த மாதிரி மோர் ஊற்றி விட்டுடணும் பாருங்கள். நல்ல புளித்த தயிர் இல்லை புளித்த மாவு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாயலுக்குள்ளே நுண்ணுயிர் பெருகும். இப்போ மல்லி செடிக்கு கம்போஸ்ட் பண்ணணுன்னா பாருங்கள், அடிக்கடி நான் இந்த தொட்டி வச்சுட்டு தான் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ரொம்பிட்ட பேர் நான் கொஞ்சம் நாள் கழித்து கம்போஸ்ட் வந்து ரோஜா செடிக்கு மல்லி செடிக்கு எல்லாமே போட்டேன். இப்போ திருப்பியும் ரெண்டாவதாக நான் செய்கிறேன். கீழே ஹோல்ஸ் இருக்கும் இந்த தொட்டிக்கு, கொஞ்சமாக மண்ணோ ட்ரை சாயிலோ இல்லை கொக்கோபிட் போட்டு காய்கறி வேஸ்ட்டு போட்டேன். காய்கறி வேஸ்ட்டு போட்டு மேலே வந்து கொஞ்சமாக கொக்கோ பிட் போடுறேன். இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் மல்லி செடிக்கு நம்ம போட்டுக்கலாம், நல்ல மல்லிப்பூக்கள் பூக்கும். நல்லா வளரணுன்னா கண்டிப்பாக கம்போஸ்ட்டும் நம்மளுக்கு தேவை. இல்லைன்னா மண்புழு எரு வந்து கடையில் விற்கும் நர்சரியில், அதாவது வாங்கிட்டு வந்து போடணும். சப்போஸ் உங்களால் இந்த வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் பண்ண முடியலன்னா வெர்மி கம்போஸ்ட் மண்புழு எருவு அது வாங்கிட்டு வந்து கூட மல்லி செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் செம்பருத்தி பூ பூத்திருக்கு, பேபி பிங்க்கு. ஏற்கனவே நான் அடிக்கடி காமிச்சிருக்கேன் இந்த பிளான்ட்டு. இது வந்து லைட் பிங்க்கு, சின்ன சின்னதாக தான் பூக்கும், ரொம்ப பெரிய பூக்களாக இருக்காது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.